ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ் தமிழ் மதுரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க, இப்போ நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்துன்றதுனால இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்து விடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம கருப்பு கவுனி வச்சு எப்படி அந்த லட்டு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் கருப்பு கவுனி வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். எடுத்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு துணியில் போட்டு இந்த மாதிரி தண்ணி உணரணும்னு சொல்லிட்டு நான் வந்து துணியில் போட்டு விரித்து விட்ருக்கேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபேனு கடியில் தான் இதை வச்சு நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அந்த பேனில் வந்து லைட்டாக நம்ம வந்து அரிசியை வந்து வறுத்துக்குவோம். வறுத்து செய்யும்போது நமக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், ஸ்டோர் பண்ணும்போது கெட்டு போகாமே இருக்கும். அரிசியை கழுவிட்டு காய வச்சுட்டு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. இந்த அரிசி நல்லா வறுத்து நல்லா அந்த அரிசி வந்து பொரியும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ அடுத்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கருப்பெள் வெள்ளை எள் ரெண்டுமே இருக்குது, ஆனால் வெள்ளை எள் தான் இதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வெள்ளை எள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிடுவோம். படபடன்னு இந்த மாதிரி பொரியும், தெரிக்கும். தெரித்ததோடு நம்ம வந்து எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம். எள் வந்து இந்த மாதிரி தெரிக்கும், டப்பு டப்புன்னு தெரிக்கும். தெரிக்கும் போது தட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்குருவோம். நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்குருவோம். தேங்காய் பூ உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை. அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துட்டு அந்த தேங்காய் பூவோட ஈரத்தன்மை போயிடணும், அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணும்போது, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு கெட்டு போகாமே இருக்கும். அந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கிறணும், மணம் நல்லா வரும் பார்த்தீங்களா, அந்த தேங்காவோட அரோமா ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். நல்லா வறுத்துட்டு அந்த தேங்காவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடணும், நல்லா ஸ்மெல்லும் வரும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. இது வந்து கருப்பு கவுனியில் செஞ்சது தான் அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பூ வந்து நமக்கு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அரிசி நம்ம வறுத்திருக்கோம் பார்த்தீங்களா, கருப்பு கவுனி, அதை வந்து ரெண்டு தடவை நம்ம அரைச்சிக்கிடுவோம். ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு மொத்தமாக சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தடவையாக போட்டு நம்ம வந்து நைஸாக அரைப்படாது, இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது, ஓரளவு கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவில் வந்து நம்ம அரைச்ச கருப்பு கவுனி ரைஸை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இன்னொரு பேட்சையும் நம்ம அரைச்சிட்டு அதிலேயே சேர்த்துக்கிடுவோம். இந்த நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கிறதுல தான் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் அதிலே போட்டுருவோம் நம்ம. இப்போ இந்த அளவு நல்லா நெரு நெருன்னு இருக்கணும், அதாவது ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களே, ரொம்ப குட்டியாக அந்த மாதிரி இருக்கணும். நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி ரெண்டு பேட்சாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவு நம்ம அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு கப் கருப்பு கவுனி அப்படின்னா கால் கப் நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். நான் வறுத்து தான் எடுத்திருக்கேன், வறுத்து தொளி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்பையும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு கோர்ஸாக குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குருவோம். ரொம்பையும் நைஸாக அரைச்சோன்னா அது வந்து அப்படியே எண்ணெய் இது பண்ண மாதிரி ஆயிரும். இந்த அளவு கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் இந்த நம்ம கருப்பு கவுனி சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவு நமக்கு நல்லா குறை குறைப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வறுத்த அந்த எல்லையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து சுக்குத்தூள் சேர்த்துக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுவோம். இது ரெண்டையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு ஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா எல்லா பக்கமும் அந்த ஏலக்காய் தூள், அந்த சுக்குத்தூள் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட வந்து வடிகட்டுற மாதிரி வெல்லம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டி எல்லாம் வச்சுக்கோங்க. என்னுடைய வெல்லம் வந்து நான் வச்சுருக்க வெல்லம் வந்து வடிகட்டணும்னு அவசியம் இல்லை, அதனால் நான் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். சூடு கொஞ்சம் குறையட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்குருவோம். நெய் நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்கள் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு தடவையும் இப்போல்லாம் நிறைய கேர்ள்ஸு அப்புறம் பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு வேளை செஞ்சாலே ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு லட்டு வந்து செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவு நம்ம உருண்டை வர்ற அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், கையில் இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உருண்டை ஷேப் வரணும். அந்த அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கிடுவோம் உருண்டை ஷேப்பில். அதாவது இனிப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் இனிப்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க, கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு தக்கன இனிப்பு வந்து அளவுகள் வந்து நான் சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் இப்போ லட்டாக பிடிச்சாச்சு. சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. நீங்களும் இதே மாதிரி இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.